சூழ்கையிலே சுடரொளியாய்.
கிருபை தயாபத்தின் மாதாவாய் இருக்கின்றராக்கினி நீ வாழ்க கிருபை தயாபத்தின் மாதாவாய் மக்களினம் நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டு கொண்டீர். எங்களை ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் அவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த காலை திருப்பலியிலே ஒரே குடும்பமாக இணைந்து இறை அருளை நாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வருக என்று வரவேற்று இப்பலியிலே நல்ல விதமாக பங்கு பெற நாம் இருக்கின்ற நிலையை உணர்ந்து இறைவனிடம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நினை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுபிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது ஆட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகாத்தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணியிலிருந்து முதல் வாசகம், 18 அதிகாரம், வசனங்கள் 9-18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இறைவன் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கலியா எனும் அக்கேயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்தில் கூட்டி கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிராக முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கலிலேயோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாபமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன், ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தை பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்தி விட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட்ட தலைவரான என்னை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கலிலேயோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தியாவில் உள்ள சகோதர சகோதரனும் தங்கியிருந்தார். அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு தன் நேர்த்து கடனை நிறைவேற்ற கெங்கேரியா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கீலா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு புறப்பட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதிலுரை, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் உன்னதராய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர், உலக அனைத்தும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேற்றும் மக்களை தமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை தன்பால் பணிய வைத்தவர், தம் உரிமை சொத்தை அவர் தமக்கு தேர்ந்தளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியை பவனியோடு செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர எழுகின்றார் ஆண்டவர், பாடுங்கள் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள்,
பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே நற்செய்திக்கு முன் உள்ள வாசகம் மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சி அடைய வேண்டும் அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதலான அருமையான நற்செய்தியின் வாசகம் இன்று கிறிஸ்துவ மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் My dear brothers and sisters, today's gospel gives us the real basic essence and meaning of Christian joy. கிறிஸ்துவ மகிழ்ச்சியின் அடிப்படையான பொருள் என்ன என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் நன்றாக உணர முடியும் In fact, the Lord has also promised us to transform our hardship into joy. So he says today, and no one will take your joy from you. நம்மிடம் இருக்கும் மகிழ்ச்சி நம்முடையதாக இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறு அந்த மகிழ்ச்சியை அடைவது அந்த மகிழ்ச்சி என்றால் என்ன என்ற கேள்வியை நம்மிலே எழுப்ப வேண்டும் இந்த பகுதியை பற்றி தன்னுடைய மறைவுரையில் 2013 அருமையான ஒரு கருத்தை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவார் Pope beautifully narrates and gives us a meaning of the real Christian joy. He says, the joy is given to you by the Holy Spirit. Hence, A Christian cannot be sad. True Christians are not sad or afraid because they are always courageous and full of joy because
They know Christ has won the world. அன்புக்குரியவர்களே, உண்மையான கிறிஸ்துவன் மகிழ்ச்சி அவனை என்றுமே பேரானந்தத்தில் நிலைத்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர அவனுக்கு வருத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்காது என்பதை திருத்தந்தை திரும்ப திரும்ப எடுத்து கூறுகின்றார். ஏனெனில் நாம் பெற்றிருக்கின்ற மகிழ்ச்சி நம் ஆண்டவராகிய உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பயத்தை ஒதுக்குகின்றது, வருத்தத்தை தள்ளிவிடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், We are all afraid of so many things unnecessarily. We create ourselves reason to be sad. ஏனெனில் கிறிஸ்துவ மகிழ்ச்சியை பற்றி அறியாத ஒரு காரணத்தினால்தான். Fear is not a Christian attitude. So many saints have told like that. In the moment of fear, go to the risen Lord. Open your heart and mind. You see that you are all consoled. ஏனெனில் பயம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. திருத்தந்தை இதை பற்றி கூறும் பொழுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருவன் பயம் கொண்டிருந்தால் என்றால் அவன் உயிர்த்த ஆண்டவரை பற்றி அறிக்கையிட மறந்து விடுகிறான், ஆர் மறுத்து விடுகிறான். A Christian who is afraid in his life has conveniently has forgotten to announce and propagate and proclaim the risen Lord. Consequently, the fear weakens, diminishes and paralyzes the Christian faith. இந்த பயத்தின் காரணமாக நாம் பலவீனப்படுத்தப்படுகின்றோம், வலுவினை இழக்கின்றோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது முடக்கப்படுகின்றது. அத்தகைய பயத்திலே வாழ்கின்றவர்கள் தங்களுக்குத்தானே ஒரு முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு எதை கண்டாலும் பயந்து அந்த பயத்திற்கு காரணம் என்ன என்பதை தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க முடியாது என்று. ஆனால் இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதர் மீது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, இறைவன் மீது பயம் இருக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவரின் மீது நாம் பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் Fear of God on the risen Lord does not diminish, does not weaken, does not paralyze. Rather, it drives you forward. இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். ஆவியின் மூலமாக புனித பவுல் அடியாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற கோர்த்து, எதை பற்றியும் கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், தைரியமாக உன் பணியை செய். கலிலேயோ முன்னால் அவரை நிறுத்தும் பொழுது கூட புனித பவுல் அடியார் பயம் கொள்ளவில்லை. ஏனெனில் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் ஆற்றலும் அவருடன் இருக்கின்றது. துன்பத்திலும் மகிழ்ச்சியை காண முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாகத்தான். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோமா? கிறிஸ்துவ மகிழ்ச்சி என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்கின்றோமா? கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை உணர வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand one particular basic difference between two things. Most of the time we are speaking about happiness and sometimes we speak about joy. What's the difference between happiness and joy in our life? இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்டினார் அருமையாக கொள்ளுவார், மனித வாழ்க்கையிலே பல சமயங்களில் மனிதன்
இன்பத்தையும் சுகத்தையும் கேளிக்கையையும் ஆசையையும் தேடி திரிகின்றான். அதுதான் ஹாப்பினஸ் என்று பொருள்படுகின்றது ஆங்கிலத்திலே. அவர் சொல்லுவார் அருமையான வார்த்தை. So I want to quote the beautiful verses from Augustine when he speaks about happiness. Indeed, man wishes to be happy even when he so lives as to make happiness impossible. ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய கேளிக்கையை நிறைவேற்ற மேலும் மேலும் அந்த இன்பத்தையே நாடி சென்று அந்த இன்பத்தையே முடக்கி விடுகின்றான். காரணம், இன்பத்தில் அவன் தன்னுடைய அழைப்பை உணர முடியாது. அப்படி என்றால் வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் இஸ் சிம்பிள் அம்யூஸ்மெண்ட். இன்பம், சுகம், கேளிக்கை, ஆசைகள், நாம் இருக்கின்ற சமயத்திலே நாம் இன்பமாக இருக்க வேண்டும், கேளிக்கையில் ஈடுபட வேண்டும், ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். அத்தகைய ஒரு இன்பம், ஆசை, தட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், இட் பிகின்ஸ் வித்இன் யூ அண்ட் என்ஸ் இன் யூ. ஹி நெவர் கோஸ் அவுட் சைட் ஆஃப் யூ. தேர்ஸ் அ பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். Instead of that, joy is not like happiness, because happiness is based upon what is happening. Whether things are going on well or not, irrespective of other persons. Whereas the real joy always goes out of himself towards other people. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் படிக்கின்றோம். திருத்தூதர் பணியிலே திருத்தூதுவர்களின் அந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சியாக இருந்ததின் காரணம் என்ன? துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் நற்செய்தியை துன்பங்களின் வழியாக பிறருக்கு அறிவித்ததனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் மகிழ்ச்சியின் மக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு என்றும் உண்டாகுக என்று நாம் போதிக்கின்றோம். ஹாப்பினஸ் இஸ் அ சிம்பிள் இமோஷன், இஸ் அ உணர்ச்சி. இட் ஹெல்ப்ஸ் ஓன்லி டு மேக் அவர் செல்ஸ் கண்டென்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஸ். வேர்எஸ் joy goes out of himself, make you selflessness and even ready to personal sacrifice. That kind of joy is needed in Christian life. இந்த நற்செய்தியிலே அத்தகைய மகிழ்ச்சியை பற்றித்தான் இறைவன் கூறுகின்றார். தமிழிலே மொழிபெயர்த்து இருக்கின்றார்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். இந்த மகிழும் என்பது இன்புறும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது, ரிஜாய்ஸ். ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி வேற, இன்பம் என்பது வேற. ஹாப்பினஸ் வில் நாட் அக்ரி வித் ஜாய். ஐந்து முறை இந்த பகுதியிலே மகிழ்ச்சி என்ற வார்த்தையை நமக்கு கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு செல்லும் முன் ஆவியின் மூலமாக அவருடைய கனியாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன். அந்த மகிழ்ச்சியானது துன்பத்திலும் இடையூறுகளிலும் சஞ்சலங்களிலும் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியானது தனக்கென்று இருக்கின்ற ஒரு சந்தோஷத்தை தருகின்ற மகிழ்ச்சி கிடையாது, மாறாக பிறரை நோக்கி செல்கின்ற பேரானந்தமாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியானது கிறிஸ்துவ மகிழ்ச்சியானது திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அனுபவிக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பினால் கொடுத்த ஒரு அரும் பெரும் கொடை என்பதை உணர்ந்து நாமும் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே துன்பங்களுக்கு மத்தியில், சஞ்சலங்களுக்கு மத்தியில் புனித பவுல் அடியாரை போன்று
எந்த கடமையை நாம் செய்கின்றோமோ அந்த கடமைக்கு ஏற்ற மக்களாக மகிழ்ச்சியின் சின்னங்களாக பிறருக்கு பணிபுரிந்து ஊழியம் புரிந்து We are called to lead a selfless life even to the extent of personal sacrifice. That kind of attitude will really bring joy at all circumstances, at all moments of our life. ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்களாக உம்மோடு தூய ஆவியாரோடும் ஒன்றிப்பில் நிறைவராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக்கொடுத்து
சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எம்முயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா, மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அளிக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆமென்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாப்பு பெற ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, நீ நகரங்கள் ஊர்கள் எல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்று கிருமி பரவும் இந்நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் வயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான இந்நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பின்போக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, எம்மை குணப்படுத்தும். ஆமேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பக்தியோடு இத்திருப்பலியிலே பங்கு பெற்று இறை ஆசிரியை நாடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவாக உங்களுக்கு தேவையான வரங்களை தருவார் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய இன்றைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆஸ் வி ஹவ் டெர்மினேட்டட் இன் த ஹோலி மாஸ் இன் விச் வி ஹவ் டிவோட்டட்லி ப்ரேட் ஃபார் ஆல் அவர் இன்டென்ஷன்ஸ், மே த குட் லார்ட் கிராண்ட் யூ ஆல் த நெசசரி கிரேஸ் ஃபார் விச் வி ஹவ் ப்ரேட் டுகெதர். அன்புக்குரியவர்களே, மே மாதம் 22 தேதி இன்று மாலை வழக்கம்போல் 7:30 மணிக்கு மரியாயின் வணக்க மாத நாள் பக்தி முயற்சியும் ஜெபமாலையும் அத்தோடு தூய ஆவியானவரின் நவநாள் ஜெபமும் இன்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எனவே குடும்பமாக இணைந்து பக்தியோடு இந்த தூய மறை நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று 5 பங்குகளுக்காக வழக்கும்போல் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த பங்குகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். ஆரியபுரம், ராஜா சண்முக நகர், செங்குன்றம், ரோஷநகம், ராயப்பேட்டை. இந்த 5 பங்குகளுக்காக ஜெபிக்க அன்புடன் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டுடே பீயிங் த 22nd மே, ஃப்ரைடே, த டே டிவோட்டட் டு அவர் பிளஸட் வர்ஜின் மேரி, இன் த மந்த் ஆஃப் மே வி வில் ஹேவ் த மே டிவோஷன், ரோசரி அண்ட் ஹோலி ஸ்பிரிட் நொவீனா ப்ரேயர் அட் 7:30 PM டுடே. Among all our intention, let us also pray in a special way for the following parishes: Ariburam, Raja Shanmuganagar, Red Hills, Roshanagaram, Rayapet.
அன்புக்குரியவர்களே இறைவனின் அருள் என்றும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் Brothers and sisters, we continue to pray for all of us so that you have all the necessary grace from God Almighty. Thandai Mahan Thooya Aaviyaarin Peyarale. Amen. அற்புதரேசு தொலைக்காட்சி பார்வையாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஃபாதர் சைமன் மாதவரம் புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை கடந்த பல வருடங்களாக சகோதரர் நெல்சன் அதாவது அற்புதரேசு டிவியினுடைய உரிமையாளரை எனக்கு நன்றாக தெரியும் அவர் ஆண்டவருக்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஒரு டிவி வழியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வேலையையும் கூட விட்டுவிட்டு இதோ இந்த ஒரு டிவியை நடத்த வேண்டும் மக்கள் வீடுகளில் இருந்தவாறு ஆண்டவருடைய இறை வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் அவர் செலவழிக்கின்றார் ஆகவே அவருடைய இந்த ஒரு சேனலை பல இடங்களில் பல மக்கள் நாம் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவர் சார்பாக நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அற்புதர் இயேசு தொலைக்காட்சி டிவி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் உங்களுடைய பண உதவி தேவைப்படுகிறது கடந்த வாரத்தில் ஒரு சில நாட்கள் தொலைக்காட்சி இயங்கவில்லை இட் வாஸ் நாட் வர்க்கிங் Because of the financial problem that our brother Nelson was facing. ஆகவே நாம் அனைவரும் அவருடைய தொலைக்காட்சியை பார்க்கின்ற நாம் அனைவரும் அற்புதர் இயேசு தொலைக்காட்சிக்கு உதவி செய்து நம்மால் முடிந்த அளவு இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும் ஆனால் நம்மால் முடிந்த அளவு நாம் உதவி செய்யும் பொழுது இந்த ஒரு தொலைக்காட்சியானது தொடர்ந்து நடைபெறும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும் ஆகவே உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்வது முடிந்த அளவு சகோதரர் நெல்சன் அற்புதர் இயேசு தொலைக்காட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு பண உதவி செய்யுமாறு உங்களை அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் கைண்ட்லி கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஃபைனான்ஷியலி ஃபார் அற்புதர் இயேசு டிவி காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ